Hi, I'm Dr. Kavitha. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நேச்சுரலா எப்படி நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம்தான். ஆக்சுவலி வந்து நிறைய சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வர்றதுக்கான ஒரு பேசிக் இல்லைனா ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட பிரெயினில் இருக்க நிறைய கெமிக்கல்ஸ் நம்மளோட பிரெயினில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வேரியேஷன்ஸ் வரும்போது நமக்கு வந்து நிறைய சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வரும். ஸ்ட்ரெஸ் வரலாம், அதே மாதிரி டிப்ரெஷன் வரலாம், ஆங்ஸைட்டி வரலாம், ஃபியர் வரலாம், ஈவன் ஓசிடியோட மெயின் ஒரு காரணமும் அதுதான். ஸோ இந்த மாதிரி மெடிசின் இல்லாமல் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்னாலேவே வந்து இந்த மாதிரி இமோஷ்னலாக நம்ம பிரேக் ஆகிருக்கோம். இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸு அந்த டோபாமினாக இருக்கட்டும், செரோட்டினாக இருக்கட்டும், ஆக்சிடோக்சினாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் விஷயத்தில் வந்து இந்த கெமிக்கலில் வந்து சேஞ்சஸ் வரும்போது நிறைய சைக்காலஜிக்கலாகவும் ஈவன் ஃபிசிக்கலாகவும் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது நேச்சுரலாக அக்யூப்ரெஷர் த்ரூ பூஸ்ட் பண்ணதுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் நான் இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், என்ன இது கெமிக்கல், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரெயினில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸும் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ண மாதிரி ஆங்கர் வர்றதுக்கான காரணம் இருக்க கெமிக்கல்ஸும் இருக்குது. ஸோ மூடு ஸ்விங் எல்லாம் வரும்போது என்னென்னா அட்ரினாலின் அந்த கெமிக்கல் வந்து கார்டிசோல்னு சொல்ல கெமிக்கல் வந்து இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி எபினெஃபின், நான் எபினெஃபின் அப்படின்னு சொல்கிற கெமிக்கலில் வர வேரியேஷன்னால் நமக்கு அப்பப்போ மூடு சேஞ்ச் ஆகும், கோபம் வரும், சேட்னஸ் வரும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கெமிக்கல்னால் வரும். ரொம்ப ஹாப்பியாக நாம் இருக்கோமோ நம்மளோட டோபாமின், ஆக்சிடோசின், செரோட்டின் அந்த மாதிரி என்ட்ரோஃபின் இந்த மாதிரியெல்லாம் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். டோபாமின் அப்படின்னு சொல்கிறது வந்து மோட்டிவேஷன், அதாவது நமக்கு ரிவார்ட்ஸோ இல்லைன்னா நமக்கு இப்போ சப்போஸ் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் வந்துச்சு, இல்லைன்னா நாம் யாராவது நம்மளோட ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனை பார்க்க போகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த டைமில் நமக்கு தெரியும் நம்மளோட ஆக்டிவிட்டியிலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐஸ் ஆகட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும், நமக்குள்ளே அந்த ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு டான்ஸிங் மாதிரி நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயந்தான் டோபாமின் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சிடோக்சின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலி லவ் ஹார்மோன்னே சொல்லலாம், லவ் ஹார்மோன்னு அதுக்கு ஒரு பேர். அது வந்து நம்மளோட இமோஷனில் வந்து லவ், கேர் எல்லாமே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மதர் வந்து பேபி பர்த் பண்ணும்போது அவன் அந்த பேபியோட இருக்க கேரிங் எல்லாம் இருக்கும்ல, தட் லவ் அட்டாச்மெண்ட் எல்லாம் அந்த டைமில் ஆக்சிடோசின் நிறைய அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட், லவ் அந்த மாதிரி விஷயம் வந்து ஆக்சிடோக்சின் அப்படின்னா ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. செரோட்டின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபீலிங்ஸ் தான். இப்போ சப்போஸ் வந்து இது எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து நம்ம ரொம்ப பெட்டோட விளையாடும் போது இல்லைன்னா ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது ஃபீலிங்ஸ், நம்ம செக்யூராக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த எல்லா கெமிக்கலும் நான் சொல்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த டோபாமின், ஆக்சிடோசின், செரோட்டின், என்ட்ரோஃபின் அதோட எல்லாம் அளவு வந்து நல்லாவே பேலன்ஸாக இருக்கும். ஸோ இதில் எங்கேயாவது இன்பேலன்ஸ் வரும்போது, கம்மியாகும்போது நமக்கு தேவையில்லாமல் மன அழுத்தம் வரலாம், சூயிசைடல் டெண்டன்சி வரலாம், ஓசிடி மாதிரி நிறைய ப்ராப்ளம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு நான் நிறைய விஷயத்துக்கு மேலே பேசியிருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் வரலாம். அதே மாதிரி ஃபிசிக்கலாக நமக்கு ஏதாவது நோய் இருக்குது, ஃபைனான்ஷியலாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம உடம்பில் இந்த கெமிக்கலில் பேலன்ஸ் இன்பேலன்சிங் வரும். ஸோ நான் இதில் வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான் காட்டுறேன். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும், அதே மாதிரி நம்மளை செல்ஃபாக லவ் பண்ணணும், அதாவது ஒரு விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நாம் நம்மளோட ஹெல்த்தையும் மைண்டையும் மேக்ஸிமம் நம்ம வந்து கான்ஷியஸாக அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியான பாடி இருக்க மாதிரி மைண்டும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து மெடிசின் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இது வந்து நல்ல மெடிசின் எடுக்கணும் அப்படின்னு இருக்க நிலமையில் இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் லாங் டைம் எடுக்கலாம். அந்த மாதிரி யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குது, கைடன்ஸ் வேணும்னா ஆன்லைன் கன்சல்டேஷன், பெய்ட் கன்சல்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்பர் அவைலபிள் இருக்குது. ஏன்னா சிலவங்களுக்கு சிவியராக இருக்கும், அவங்களுக்கு அது சப்போர்ட் தேவைப்படும், ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டோடு தான் நம்ம பண்ணணும். இல்லை இது வந்து நார்மலான ஒரு பர்சனே வந்து நம்ம டெய்லி பேஸஸில் இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு
LA5 சொல்லுவோம். LA5 சொல்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு அனாட்டமி பாக்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்படி வச்சா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இது அனாட்டமி பாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சயின்டிஃபிக்கலாக. LA5 சொல்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு. இப்போ ஒரு குழி மாதிரி தெரியுது இல்லையா? இப்படி பிடிச்சா இங்கே ஒரு குழி மாதிரி தெரியும். இதுதான் அனாட்டமிக்கல் பாக்ஸ். ஸோ இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. LA5 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த கையிலையும் கரெக்டாக தெரியல, இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து P6 சொல்கிறது. இமோஷன்ஸ் எல்லாம் பெரிகார்டியம் தான் கண்ட்ரோல் பண்ணும் மெயினாக இமோஷன்ஸு. ஸோ இது வந்து இந்த இந்த க்ரீஸோட சென்டரில் இருக்குது. அதாவது நம்மளோட பெரிகார்டியம் இந்த ஸ்ட்ரைட் லைனில் போகும். ஸோ P7 சொல்கிற பாயிண்ட் இந்த இடம், இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு ஒரு புள்ளிகள் ஒரு ஒரு மினிட்டு பண்ணணும். ஃபியூ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட் அழுத்து பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த மிடில் ஃபிங்கரை பெண்ட் பண்ணும்போது எங்கே கிடைக்குதோ இதுதான் P8 சொல்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதுவும் ரெண்டு கையிலையுமே இப்படி தான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இது PC8 சொல்ல அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. இப்படி ஹோல்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். பெரிகார்டியம் 7, பெரிகார்டியம் 8 அண்ட் அந்த LA5 இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த புள்ளிகளை எல்லாம் ரெண்டு கை பைலேட்ரலாக இருக்குது. ரெண்டு கையிலையுமே வந்து ஒரு ஒரு மினிட் ஒரு ஒரு புள்ளிகள் ஒரு ஃபியூ செகண்ட் ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் இந்த மாதிரி தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மினிமம் பண்ணுங்கள். மூணு வாட்டி வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சம்டைம் நமக்கு ரொம்ப மூட் ஸ்விங் ஆகுது, கோபம் வருது, இல்லைன்னா மன அழுத்தம் வருதுன்னா அந்த டைமில் கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடுங்க. நட்ஸு ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக நம்மளோட சாப்பாடில் சேர்க்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். தூக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருந்தும் நமக்கு சில டைமில் வந்து ஹெல்ப், அதாவது நம்ம எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலும் சில டைம் நமக்கு வந்து இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு ப்ராப்பரான டாக்டரோட ஹெல்ப்போடு கூடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். அதாவது மன அழுத்தம் இருக்கவங்க நிறைய பேர் வந்து நார்மலாக அவங்களோட நேச்சர் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க அப்படி தான் கோபமாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க அப்படி தான் சோகமாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ அவங்களோட ஒரு நேச்சர் பைபர்த் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். பட் சிலவங்க வந்து அந்த டிப்ரெஷனில் போயிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ரிகவர் பண்ணணும். ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளினிக் வந்து ஃபிசிக்கலாக வெஸ்ட் சைதாபேட் சென்னையில் இருக்குது. அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் வந்து யூடியூப் லிங்கில் இருக்கும். அதே மாதிரி 70K இருக்குது. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.